ஆதிகதி 2019 ஆண்டு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2019 ஜூனி மாசே 9 மே நமஸ்கார பெமினிஸ்ட் ஒப்ப சீதராம இயேசு கிறிஸ்து சாசி நாமே ஆதரம் பிலிகன். I welcome you all to the church service at Mount Carmel Church Bellwood on 9th June 2019 and we welcome those of you who are joining us live from all over the world. உலகில் பல பாகங்களில் இருந்தும் நேரடியாக எங்களோடு கலந்து கொள்கின்ற உங்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். லோகே போ தேசன்னுலைந்தலா சஜீவ அபி சமக சம்பந்தலைனா ஒப்ப சம்பந்தராமத் இயேசு ஆன்சே நாமே ஆதரம் பிலிகன்னோம். ஒன்று யோவான் புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். எக்க யோவான் போதே இதான் உகன்னம் இன்னோ இன்றைக்கு ஒன்று யோவான் 2:12 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு கீழே போக போகிறேன். அதுதாவசே எக்க யோவான் போதே தேவனி பரிச்சேத 12 பதே உகன்ல இட பாசே பசு பது உகன்னண்டேனோ. We are studying the book of 1st John and today I am going to elucidate 1st John chapter 2 verse 12 onwards. So let's read 1st John chapter 2 verse 12. ஒன்று யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அப்போ எக்க யோவான் தேவனி பரிச்சேதே 12 பதே பலம் கொடுக்கும். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். மாகே பிரிய தருவனி, நுபலாட்ட லியா எவன்னே உன்னாசேகே நாமே நிசா நுபலாகே பவு கமாக்னு லபு பெவின்ய. I write unto you little children because your sins are forgiven you for his name's sake. இந்த பிள்ளைகளே என்ற இந்த சொல் மே தர்வனி கேன்னவே பதே ஏற்கனவே உங்களுக்கு முன்பு சொல்லி கொடுத்தேன். இதே புத்தகத்தில் இருந்து மே புத்தகம் இதெல்லாம் அப்படி கலிங் உகன் இகன்வா டெக்னியா 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 மூ என் பிள்ளைகளே இந்த இடத்துல மூ வரவில்லை, டெக்னியா என்று மட்டும் வருகிறது. டெக்னியா மூ மகே தர்வனி எனக்கே மே ஸ்தானின் மூ கேன பதே என்ன தர்வனி கிளை தர என்ன. ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் தட் தி வேர்ட் ஃபார் my little children, my little children would be technia mu. The mu is absent here, so it's just technia. Those of you who can read Greek, who can have access to a Greek Bible, it says technia pillegale endru varugirathu mesthane daruvani kila itra enne inda pillegale endru inda edathile varuvathum mesthane me daruvani kila enekat ningal 13th vasanathile paarungal keele naduvile oru edathile பிள்ளைகளே என்று வருகிறது. தாத்துவனி பதே அவசான கொட்டசே பலண்ட ஆபோ தர்வனி கிளேனோ. Can you see in verse 13 is there another expression children? Yeah. அப்போ அந்த 13வது வசனத்திலே நடுவிலே வருகிற பிள்ளைகளே டெக்னியா அல்ல. மே தாத்துவனி பதே அவசான அறியனா ஏ பதே இல்ல டெக்னியா நிமே. பைடியா என்று வருகிறது. பைடியா கேனவ் பதே என்ன? Verse 13 also has children but the Greek word is not technia there, it's paideia. When we come to verse 13 I will explain why. And the 13வது வசனத்துக்கு வரும் பொழுது அது ஏன் என்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஏதாதுமணி 18 எத்தி ஐ கேலா உபட விஸ்தரக்கறான். தமிழ் மாத்திரமல்ல எந்த மொழி பெயர்ப்பிலையும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தெமல சிங்கள பாஷங்க தரனே மொன பாஷங்க சமஹார விளாட் மேயோக பிரச்சனை கெட்டல மாத்து வேணும். தமிழிலே பாருங்கள் 12வது வசனத்திலேயும் பிள்ளைகளே என்று இருக்கிறது. சிங்களம் பலண்ட துளசுனி பதே தருவனி கிளா தியன்னு 13வது வசனத்திலேயும் பிள்ளைகளே என்று வருகிறது. தாத்துவனி பதே தருவனி கிளா தமா என்ன. Now I don't know, in English it says children in verse 12 and in verse 13 what does it say? Children. So you see in English also children comes both in verse 12 and verse 13 பிள்ளைகளே என்று 12வது வசனத்திலும் 13வது வசனத்திலும் வருகிறது. ஏ தர்வனிக்கின பதே தொலசினி பதேத்தினோ தாதுமினி பதேத்தினோ. ஆனால் உண்மையா இது எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலே அபை அத்ரமேகல் யுவாவே கிரீக் பாஷாவேதி 12வது வசனத்திலே டெக்னியா என்று வருகிறது. தொலசினி பதே டெக்னியா கேலேனோ 13வது வசனத்திலே பைடியா என்று வருகிறது. தாதுமினி பதேதி பைடியா கேலேனோ. பட் இன் தி ஒரிஜினல் கிரீக் வாஸ் 12 has technia and verse 13 has paideia. Is there a significance in those alternate terms? Of course yes. Let me explain when we come to verse 13. இப்படி கிரேக்க மொழியிலே வேறு இரண்டு சொற்கள் வருவதில் ஏதாவது அர்த்தம் உண்டா? இதோட மே கிரீக் பாஷா மேம லியவெந்தி மே பத தேகக்கு உமேன்ன மொக்கரிக அர்த்தய தேர்மத் தியனாது உண்டு தியனவா அதை 13வது வசனத்தை விளக்கும் பொழுது நான் வருவேன். இத 13வது பதே விஸ்தரிக்கிறது கேளாதே. ஆனால் இப்போ 12வது வசனத்தை மட்டும் பார்ப்போம். அப்ப தென் துளசுனி பதே இதரா கப்பலமு டெக்னியா பிள்ளைகளே என்றால் என்ன அர்த்தம்?
டெக்னியா தர்வணி எனக்கு தெரியும் மகா இப்போ முன்பு ஏதோ ஒரு பிரசங்கத்தில் ஏதோ ஒரு பாடத்தில் கிரேக்க மொழியிலே பிள்ளைகளை குறிக்கிற 5 கிரேக்க சொற்களை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் கவததோ மாக்கரி தேசனாவுக்கு கிவ மத்தகாய் கிரீக் பாஷாவின் மே தர்வன் தர்வன் பிளிபந்தவ ஹெந்தின்னா ஓ பத பஹ A long time ago, in some message of mine, I don't remember what, I have explained the 5 different words that denote children. Now, you don't have to memorize these, okay? நான் இப்போ அதை சொல்ல போகிறேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். தயக்க ஆப்பா கீழதேண்டேனோ ஏக்க மதகத்தியாக மதக்கிறகண்ட அவசியமான இப்போ தமிழ் வேதாகமங்களில் வேதாகமத்தில் பிள்ளைகளே பிள்ளைகளே என்று வருகிறது திமல பைபிளே சிங்கள பைபிளே தர்வணி தர்வணி கிளேனோ ஆனால் 5 கிரேக்க சொற்கள் இருக்கின்றன ஹபை ஏகட்ட மே யமுகர்ண ஏகன்னே பிரயோஜனவட்ட கண்ண பத பாத்தீனோ நவ இன் தி இங்கிலீஷ் பெர்ஹாப்ஸ் இட் சேஸ் children child son all that but there are 5 different words okay brephos paideia nepios technon huios இதிலே brephos என்பது பால் குடிக்கிற கை குழந்தை மே பிரயோஜன கண்ண பத பாய பிரெஃபோஸ் கியானே கிரி தருவான் பிரெஃபோஸ் மீன்ஸ் an infant that is born and that which is a baby infant okay பிரெஃபோஸ் பைடியா தவழுகிற குழந்தை பைடியா கியானே மே வெட்டி வெட்டி நக்கின தருவான் okay தவழுகிற குழந்தை கொஞ்சம் ஆக சின்ன குழந்தை அந்த கை குழந்தை அல்ல கொஞ்சம் தவழ்கிற குழந்தை ஏகன்னே அத்த தருவன்னேமே பொட்டா வெட்டி வெட்டி நக்கின குடா லதுருவான் பைடியா இஸ் a child who has been weaned who is a little bit grown who can crawl நேபியோஸ் அந்த ஒரு நெப்பிய மாட்டிக்கிட்டு அங்கங்க இழுத்துக்கிட்டு புத்தகங்கள் எல்லாம் இழுத்து போடுமே அந்த பிள்ளை ஏகன்னே நெபியோஸ் கேன்ன அர நெப்பியாக்கேம் அதகின அர எஹெமே பொத்தனம்மனங்க அதகின செல்லங்கரகின எஹெமே தங்கள் நர குடா தருவோம் நேபியோஸ் இஸ் a little child who can barely walk and you know who pulls all the things down from the rack you know that sort of a child anal the technon endru varugirade drame technon kiyanne adu chinna kulandai periya kulandai alla eka kudadaruo emanathan laduruo neve ella pillagalume technon dhaan hemma daruvekma technon tama ipo naan evvalavu periya aala irundhalum enna amma appavukku naan technon ethora mama kochchara lokula manushe kunathe mage ammada thatha mama technon and the brephos kulandaiyum technon endru sollalam ar brephos kiyanna laduruva technon kiyanna puluvan paidia kulandaiyum technon endru sollalam paidia daruvada technon kiyanna puluvan and the nepios kulandaiyum technon endru sollalam ar nepios kiyanna daruvada technon kiyanna puluvan neengalum technon naanum technon technon aaga kudugudu kilaviyum technon ஒப டெக்னோன் மம டெக்னோன் நாக்கி மனுஷியோ டெக்னோன் புரியுதா உங்களுக்கு the fourth word technon denotes child in all contexts I am a child to my parents no matter how old I am so a brephos also is a technon a paideia is also a technon a nepios is also a technon so technon could be you could be me could be a very old person it's a common rendering to children அது பொதுவான ஒரு சொல் ஏக சர்வநாமயம் ஆனால் கடைசி 5வது ஹுயோஸ் அது வந்து அந்த உரிமையுள்ள குமாரன் இதோட பஸ்வனி பதே ஹுயோஸ் ஏகன்னே ஐத்திய சாயித உரிமை சாயித தருவா the fifth word is ஹுயோஸ் and that means the rightful heir the son it's only in masculine gender அது ஆண் பாலிலே மட்டும் தான் இருக்கும் ஏக பிரிமி தருவாண்டி மே புருஷ வச்சன கிதராய் இப்போ யோவான் கொஞ்சம் வயது முதிர்ந்த ஊழியக்காரர் இந்த இந்த நிருபத்தை எழுதும் பொழுது மே லிபியல் யதி யோவான் நவில வெடி மகள் தேவதாசி அப்போ இந்த இடத்துல அவர் டெக்னியா என்று அழைக்கும் பொழுது இதோ மேஸ்தானே தோ டெக்னியா கேல கதா கராதி அவர் சின்ன பிள்ளைகளை பற்றி பேசவில்லை ஏ குடா தருவான் கென்னமே ஹு கதா கரன் சிறியது முதல் பெரியது வரையான எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்லுகிறார் இங்க குடா தருவாக இருந்தான் வெடி மகள்லா வினகம் ஹம்ம கித்துனுக்கு மகன கதா கரன் ஆனால் கிறிஸ்தவர்களை மட்டும் தான் குறிக்கிறார் அப்ப கித்துனுவன் விதரை தமா அவ பெண்ணும் கரன் 12வது வசனம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே எதுலோசனி பாதே அவilla கித்துனுவன்ட விதரை நவ ஜான் being a very old man at the time of the writing of first john uses the word technia to denote all christians from the small to the old so this is for all of us but only for christians okay அப்ப என்ன சொல்லுகிறார் பிள்ளைகளே
மூணாவது கியானே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் மாகே பிரிய தருவனி நுபலாட லியாயவன்னே உன்வாசேகே நாமே நிசா நுபலாகே பவு கமா கர்னு லபூ பேவின்னே I write unto you little children because your sins are forgiven you for his name's sake உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன ஒபே பாபன்னோட சமாவ லபி திபினோ கிறிஸ்தவர்களுடைய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன கீதுனுவங்கே பாபයන් විතරයි සමාව ලැබී තිබෙන්නේ வேற எந்த மதத்திலும் பாவ மன்னிப்பு கிடையாது වෙන කිසිම ආගමක පව් කමාවක් ලැබෙන්නේ නැහැ only christians are forgiven for their sins there is no forgiveness for sins in any religion be the religions be monotheistic religions polytheistic religions animistic religions pantheistic religions no religion or no philosophy offers forgiveness for sins உலகத்தில் இருக்கிற எந்த மதமா இருக்கட்டும் லோகே திபென்ன மோன ஆகமக்கு வெச்சு உலகத்தில் இருக்கிற எந்த தத்துவமா இருக்கட்டும் லோகே திபென்ன மோன தர்க்க சாஸ்திரக்கு வெச்சுதேங்க பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது பாபேட்ட சமாள பெண்ணே செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் கராவு பாபேட்ட தண்டுவன் லபியதுமை நீ செய்த பாவத்துக்கு இந்த பிறவியில் இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப பிறந்து வந்தாவது அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்ற மற்ற மதங்கள் ஒப கராவு பாபேட மே பவே பெறுணதேம லபன்னவ ஹம பவேகதிம ஹோ மே பாபேட தண்டுவன் லபியதுய் கேன இகன்னி மதமா தியன்னி ஆல் ரிலிஜியன்ஸ் டீச் தட் யூ ஹேவ் டு ஐதர் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் ஃபார் யுவர் சின்ஸ் இன் திஸ் லைஃப் ஆர் சம் ரிலிஜியன்ஸ் சே யூ வில் பீ born again and again and again in order to face the suffer the consequences of your sins ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அவே கீதுனுவன்ட விதரா ஒரே தரம் மரிப்பதும் எக்கமேக வதாவுக்கு மரணயத் அப்புறம் நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுப்பதும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஈட பாஸ்ஸே வினிஷ்டர மூண தீம தீர்ணேக்கல்ல திபினோ பட் only for christians it has been determined to die once and to face the righteous judgment of god amazing அதனால தான் வேறு மதங்களுக்கு கிறிஸ்தவர்களோடு இணைய முடியாது ஏனிசா தம அனித் தாகம் முலையட்ட கீதுனுவன் நெக்க எக்கத்து வெண்ண பரி ஏனென்றால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது ஐகனான அபிட பௌகமாவ திபினோ வேறு எந்த மதத்திலும் பாவ மன்னிப்பு இல்லை வென கிசிம ஆகுங்க பௌகமாவ நெ சரி எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு வந்தது ஹரி அபிட கோஹமத பௌகமாவ லபுனே வெல் ஹவ் டிட் வி அக்வயர் தி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் தேவன் மனிதனாய் பிறந்தபடியால் தேவியன் வஹான்சே மனுஷ்யக்கு இதிரிபதுன் நிசா பிகாஸ் காட் பிகேம் மேன் அந்த மனிதனுடைய பெயர் தான் இயேசு ஏ மனுஷ்யாகின் நாம தமா இயேசுஸ் ஹிஸ் நேம் இஸ் ஜீசஸ் தி பைபிள் சேஸ் தட் தி வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் இன் 1 ஜான் 1:14 ஜான் 1:14 யோவான் 1:14 லே பார்க்கிறோம் யோஹான் 1:14 பல்னோ வார்த்தை மாம்சமாகியது வாக்கியானோ மாம்சவத்துனா இயேசுவாய் அவர் வந்தார் இயேசு லெச உண்டாசே ஆவா இயேசு வந்தார் அல்லவா இயேசுவாசே ஆவனே வந்து என்ன செய்தார் அவர் மனோத கரே 33.5 வருஷங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அவர் 33 ஹமாரக் மேலோக்கி ஜீவத்துனா அப்போ அவர் இயேசு என்ற அந்த நாமத்தோடு அவர் வாழ்ந்தது எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை எதகொட இயேசு கீன நாமேது உன்னாசே ஜீவத்துனே கோயி காலிதந்த கோயி கோயி காலே வெனகந்த from when to when did jesus live as jesus மரியாளினுடைய வயிற்றிலே கருவாய் உதித்த நாள் முதல் மரியாகே குசே மே கலலையலிச அதிவுனாவ தவசே இந்தலா ஒலிவ மலையிலே இருந்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாள் வரை ஒலிவ கண்ணிதல உண்டாச ஒசவாகத்தே தவச தக்வா அந்த 33.5 வருடங்கள் மாத்திரம் ஏ அவர்து 33 ஹமாரக காலே பமனக் அவர் இயேசு என்றிருந்தார் உன்னாசே இயேசுஸ் லெசசிட்டியா ஹி வாஸ் ஜீசஸ் ஃப்ரம் தி டைம் ஹி பிகேம் எ ஃபீட்டஸ் இன் தி வூம்ப் ஆஃப் மேரி அன்டில் தி டைம் ஹி அசெண்டட் இன்டு ஹெவன் ஃப்ரம் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் அதற்கு முன்னே மரியாளின் கருவுக்கு அவர் வர முன்னே மரியாகே கர்ப்பாசி உன்னாசே எண்ட கலிங் அவர் தேவனாய் இருந்தார் உன்னாசே தேவியன் உன்னாசே லெசசிட்டியா மரியாளையும் சிருஷ்டித்தது அவர்தான் மரியாவ நிர்மாணே கரதேம நத்தம் அதி கரே துன்னஹசே தமா அவர்தான் எல்லாரையும் சிருஷ்டித்தார் உன்னஹசே தமா சியல்லே மேவே ஆனால் மரியாளின் கருவுக்குள் வந்த பொழுது அவே மரியாகே கர்ப்பாசியத்துட எத்தி அவர் இயேசு என்ற நாமத்தை பெற்றுக்கொண்டார் உன்னஹசே இயேசுஸ் கே நாம லபாகத்த ஜீசஸ் பிஃபோர் ஹி பிகேம் ஜீசஸ்
He was God and he created everything and he created Mary. But when he became a fetus in the womb of Mary, he became Jesus. And then he remained as Jesus only when until he ascended to heaven. அவர் பரலோகத்துக்கு போகும் வரை இயேசுவாக இருந்தார். உனாசே ஸ்வர்கேட யானதே இயேசுஸ் லெசிடிய. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து உனாசே ஒசவகத்த தவசிந்தலா மறுபடி அவர் தேவனாய் இருக்கிறார். நவத் உன்னாசே தேவனாசே. அப்போ இயேசு என்பது எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை? இதோட இயேசுஸ் கேன கவதைதன் கவத வெனக்கந்த மரியாளின் வயிற்றில் கருவாய் இருந்ததிலிருந்து மரியாகே கர்ப்பாசே கல்லல்லேசே ஹிட்டியாவ மோஹதே சீத ஒலிவ மலையில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வரை ஒலிவ கந்தே ஒசவ கண்ணதே. So from when to when was Jesus Jesus? From the inception, from the time he became a fetus in the womb of Mary till the time he ascended from Mount of Olives. அப்ப இப்படி சொல்லுவோமா? திரும்ப மேம கேமுது மரியாளின் கருவறையில் இருந்து மரியாகே கர்ப்பாசயந்தலா ஒலிவ மலை வரை ஒலிவ கந்த வெனக்கம் அவர் இயேசுவாய் இருந்தார். உனாசே இயேசுவான் இயேசு சிட்டியா. From the womb of Mary to the Mount of Olives he was Jesus. அப்போ இயேசு என்கிற நாமம் இதோ இயேசுஸ் கேன நாமய மரியாள் கருவுறுவதற்கு முன்னே இருக்கவில்லை. மரியாகே கர்ப்பாசய ஏதிவெண்ட கலிங் ஹிட்டியே நஹ. புரியதா உங்களுக்கு? தென்னாது. அதற்கு முன்னே அவர் தேவன். நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற நீங்கள் இயேசு சுவாசேகே நாமே பௌகமா லபாதி பென்னாவ் நுபலா. அப்போ இயேசுவின் நாமம் என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய 33.5 வருட கதையை சொல்லுகிறோம் தெரியுமா? விஷாலு அவரு திஸ்துன ஹமார்க கதாவாக பிரகாச கரணும். You know, when we use the name of Jesus, we imply something that transpired through 33.5 years. இப்ப பாருங்க அந்த காலத்துல டெலிகிராம் இருக்கும். இந்த மொபைல் போன் எல்லாம் வர்றதுக்கு முந்தி நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்துல எங்களுக்கு சொற்களை சுருக்கிறதுக்கு தெரிஞ்சது டெலிகிராம்ல மட்டும்தான். எனக்கு உடனே வாங்கன்னு அப்பாவுக்கு டெலிகிராம் அடிக்கிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும். அம்மாட்ட அசனேப்பா இக்மனிங் என்னைக்கெல்லாம் டெலிகிராம் தாத்திரகான்னு போஸ்ட் ஆஃபீஸோட அனுப்பணும். அப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்க கிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது தபால் காரியாலிட்டிக்கு இல்லை காரணம் எங்களுக்கு கியாது ஒரு சொல்லுக்கு 10% எடுப்பாங்க அந்த காலத்தில். ஏதாவது சொல்ல எக்க வச்சனைய கட்ட 10% தண்ணும். 10% குறது பெரிய காசு. சீக்கிரம் தெரியும் a long sentence to save money in telegrams. இப்ப நாய் பூனை கரடி கொக்கு வவ்வாலுக்கே தெரியும். எதோட தம் பல்லோ பூச குக்குளோ மே வவ்வுல හැම එකටම දන්නවා. பெரிய வசனங்களை சுருக்குறது. ලොකු පදයක්
கேட்டு கரறேன் ஏனா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் னு வந்துருச்சு எஸ்எம்எஸ் ஏ கேன எஸ்எம்எஸ் கேல அவilla தினோ தே நவ எவரிபடி நோஸ் ஹவ் டு ஷார்டன் சம்திங் எஸ்எம்எஸ் ஓகே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வாட்ஸ்அப்லயோ வைபர்லயோ போன்லயோ மெசஞ்சர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ மெசேஜ் அனுப்பும் போது அதாங்க எக்கெக்கினா எக்கெக்கினாட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வைப மனோ ஆரிக்க மெசேஜா கேவாதி ஒரு பெரிய பந்திய இதா விசால கதாவா ஒரு வசனத்துக்கு ஒரு 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 வசனத்துக்கு அல்ல ஏக வசனேகட நேமே ஒரு சொல்லுக்கு அல்ல ஏக பதேகட நேமே ஏக வசனேகட நேமே ஒரு எழுத்துக்கே குறச்சு கொண்டாங்க தெரியுமா ஏக அகுரகட சீமா கரல தெங்கனல்ல தீனா யூ நோ த்ரூ த டெக்னாலஜி ஆஃப் ஷார்ட்டனிங் சென்டென்சஸ் எ ஹியூஜ் பாராகிராஃப் is now summarized not into one sentence not into one word but into one letter ammavukku maatam irukkuradhukku ammavukku maatam irukku amma da hu venna thi venda ivaru avulukku adipaar the mea atra gahano enna povum theriyuma kohomada dannada oru kelvi kuri mattum ekka prashnarthayak vidara oru kelvi kuri mattum dhaan varudhu ammavo aattu kuttiyo yaaru paathalum denna kelvi kuri onnu mattum vandirukku da ekka prashnartha lakunak ithara den amma are kavuru beluvat mokadda meka prashnartha lakunak ithara tiyenne a question mark is sent from one phone to another and if somebody else looks at it it's just a meaningless question mark ana vaanganavarku theriyum appa eka balana kenada danno ave ya ittana maniki kiyadade enga kohede naanga meet pandradunu kekran அப்போ ஹம் வெண்ணு கோயதிகளா ஆன்னிகளா பட் தி ரெசிபியன்ட் நோஸ் தட் திஸ் காய் இஸ் ஆஸ்கிங் எ குவெஸ்டன் ஆஸ் டு when and at what time and where are we going to meet ஓகே ஜிபி ன பதில் போகுது ஜிபி கேல உத்தர கேனோ தி ரிப்ளை இஸ் ஜிபி இப்ப அத நான் பார்த்தா தேக அம்மே அபி பேலுவானா Great Britain GB GB na Great Britain GB kyanne Great Britain okay GB is Great Britain okay illana good boy ah ema nattan good boy illa adha paakra alukku theriyum na ikka balana kena danno good shed bus stand good shed bus stand good shed bus stand GB wow என்ன தெய்வம் குட் செட் பஸ் ஸ்டாண்ட் ஜிபி விளங்குதா பதில் வருது உத்தரக்கணும் எம் எம் என்ன அர்த்தம் முகத்து தேரும் ஓகே வர்றேன் நீ வா நான் வரேன் விளங்குதா ஒரு எம் ஜஸ்ட் லெட்டர் எம் சேஸ் அக்ரீட் ஓகே ஏக எம் அகுரக் ஏ கேன்ன ஹரி மமைக்க பத்தரே மாத்தேன்ன சரி ஒரு கேள்வி பாஸ்டர் மகேஷ் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா 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 தெரியும் தெரிஞ்சோ ஏன்டா இன்னும் லவ் பண்ணாம இருக்கறேன் இதெல்லாம் தெரிஞ்சா இது இப்படி தான் லவ் பண்றது தெரிஞ்சிட்டா அது அத அந்த என்னன்னா தெரிஞ்சத கிரியையில போட்டா தான் அது நடக்கும் இனி 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 ஓகே அப்ப எம்க்கு பதிலா என் வந்தா இதோ எம்க்கு உத்தரக்கு இதிர என்ன ஆவணம் நோ வேற பிளேஸ் சொல்லு நே வென தனக்கியண்ட வளங்குதா உங்களுக்கு அப்ப என்னது ஜேபி இதோட ஜேபி n if n comes it means no I can't come to the good shed give me another place so instead of gb it's now jb இதோ gb க்கு பதிலா jb தோ ஜிபி வேணும் தேங்கனா ஜேபி மலேசியால இருந்து பாக்குறவங்களுக்கு ஜேபினா ஜோஹர் பாரு அது ஒரு இடம் தேங்க ஜோஹர் பாரு கேன தனத்தமா தன்ன ஏத்தி மலேசியா இந்த பல்ல கட்டி ஆனா இப்ப இவங்களுக்கு தெரியும் குட் ஷெட் இல்ல ஜாய் போட் தம் மே கட்டி அந்தனா குட் ஷெட் மே ஜாய் போட் கேலா ரெண்டோ தெய்வமே ஆ சில நாடுகளுக்கு போனா சமார தேசனோட கியானா அந்த பாஸ்டர் மார் என்ன கிட்ட தான் உதவி கேட்பாங்க ஏ பாஸ்டர்ஸ்ல அப்பே தேவதாசன் தமால் உதவு இல்லன்னே இந்த மாதிரி அவங்க சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளுடைய வண்டவாளங்களை பிடிச்சி கொடுக்குறது மே வகை சர்ச்சில் இன்னும் சமார தருண தருணம் வைக்கிறன்னா வைக்க ஜில்மல் அல்லன்னு ஸோ சில சர்ச் சில நாடுகளுக்கு நான் போனால்
பெரியவங்களுக்கு சந்தோஷம், ஆனா வாலிபர்களுக்கு வந்துட்டான்டா வந்துட்டான்டா. எத்தோட சமார ரட்டவளோட தேவதாசி ஆகியனம் ஏ இன்ன பாஸ்டர்ஸ்லாம் ஹரி சந்தோஷாயிலு அப்ப இன்ன தர்ணி அண்ட You know, in some countries, some of the pastors use me to catch the crooks in the church because those crooks are so advanced and I am an advanced crook. Well, அங்க இருக்கிற புள்ளைகள் எல்லாம் பயங்கர கேடிகள். ஏகனே ஏ இன்னோ சமார ஏ தருண தருணேம பயானக ஜில்மல்காரியோ. நான் அதை விட பெரிய கேடினால அந்த பாஸ்டர் மாதிரி என்னைய கூப்பிடுறது பிரசங்கத்துக்கு மட்டும் இல்ல, இதெல்லாம் புடிச்சு கொடுக்கறதுக்கு. எதோட பாஸ்டர் ஈட்ட வடா ஜில்மல்காரியக்னிசா சமார தேவதாசியோ பாஸ்டர் கதாக்கறன்னே தேசன கண்டித்தரன்னு ஓய வகை ஜில்மல்லல்லண்ட தெக்க சில வீடுகளுக்கு கூட்டிட்டு போவாங்க. சமார கேவல டெக்க ஏனோ கம்ப்யூட்டர் பாவிக்கிற மாதிரி பாவிக்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்கம்பாங்க. கம்ப்யூட்டர் பாவிச்ச கண்ண விதியே பாவிச்ச கல்ல பொட்டக்க ஏவ அல்லாதன்னு கிளக்க. ஆனா பாஸ்டர் சுரேஷ் வராருன்னு தெரிஞ்சேனே எல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் அழிச்சி குக்கீஸ் எல்லாம் அழிச்சிடுவாங்க அந்த புள்ளைகள். எதோட பாஸ்டர் சுரேஷ் எனக்கால தினகத்தம் பாஸ் ஏ தருண தருண மோனாதக்கான ஏ ஹிஸ்டரிய காய் சேரமா மக்களே தானோ. அதையும் நான் போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஹார்ட் டிரைவ்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்து காட்டி கொடுத்துருவேன். தேவதாச மோனாதக்கான ஏக ஏ மக்களே தினோக்கால தனகின ஈட்ட தத்துலட கீழ வெல்ல ஏத்தினேவா எலியறம் பெண்ணனோ. அப்ப எவ்வளவு பெரிய கள்ளனா நாறு பெண்ண நீங்க கொஞ்சம் ஓச்சி பாருங்க. இதர கொச்சர உரக்கிதே தேவதாச இன்னதக்கல ஓஹிதல பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? த முகத்து கேண்டே நிதன்னோ அது. What I am trying to say today is that it is known to mankind to summarize huge ideas, thoughts and statements into a concise form of expression. பெரிய ஒரு நிகழ்ச்சியை தவிஷாலு வடசட்டானா சுருக்கமான வசனங்களில் சொல்லுவதற்கு மனிதன் பழகி இருக்கிறான். த கெட்டிவ் பதேகிங் பிரகாஷ கண்ணத மனுஷ புருதுவேலா அதுல இந்த உலக சரித்திரத்திலே இதோட லோக இத்திஹாசே 33.5 வருஷம் ஒரு பெரிய கதையை அவரு திஸ்துர அமார கிதா விஷாலு கதாவா ரெண்டே சொற்களில் சுருக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பத தேக்கட்ட கெட்டிக்கல்ல தேவே நாசப்படி தீல தேவ அந்த ரெண்டு சொற்கள் என்ன தெரியுமா? ஏ பத தேக்க முகத்த என்ன அது? இயேசுவின் நாமம். இயேசு சுவாசகின் நாமே. You know God has given us in two little words a story that has run for 33.5 years and the two little words are Jesus's name or in English three words the name of Jesus. விளங்குறா நல்லம் தட்டுங்கடா உண்மையிலேயே ஆண்டவருக்கு ஒரு கைய தட்டுங்க. உங்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருப்பது ஏன்? உண்மையாக ஒருவருக்கு நீங்கள் விஷயம் தெரியாத ஒருவருக்கு நீங்கள் விளக்கப்படுத்த போனால் அத்தனை காரணாவ தன்னதி எம்கின் கூட ஒப காரணாவ விஸ்தரக்கிறன் கியானா எவ்வளவு நேரம் ஆகும்? கொச்சர விழாவுக்கே இது. If you try to explain to somebody how you became a Christian, how long could it take? கொச்சர விலாவ கைதா இருக்கிறதே. I try to explain the story of Jesus to somebody from the time God became man until the time he ascended from Mount of Olives, how long would it take? இப்ப சில பேர் சொன்னாங்கனா தென் சமஹர் கியூவனங்க 33.5 வருஷம் ஆகும்.
நடந்த ஒரு விஷயத்தை நல்ல நேரம் மத்த சாக்குல கைய போட்ட போது கர்த்தர் ஒரு ஹங்கிய கொடுத்திருந்தார் எடுத்து மங்கே ஹங்கி அரகின மத்த கைக்கு எடுத்து அனுத்தத்துல அரகின நெத்தில வச்சு மேம நல்லட தியலா தொட்டச்சு மேம இப்படி இப்படி சாட்சி சொல்றவங்களை கண்டிருக்கீங்களா நீங்க நான் கண்டிருக்கிறேன் மேம சாட்சி கேனா இப்ப தக்கல தீனா தேவதாச தக்கல தீனாளு ஐ ஹேவ் ஹர்ட் பீப்பிள் டெஸ்டிஃபை எவ்ரி பிட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ்லெஸ் திங்ஸ் இன்டு தேர் டெஸ்டிமனிஸ் ஓகே இப்போ நான் சுருக்கமா பேச விரும்பறாள் தென் தேவதாச இல்ல கெட்டியே கதா கண்டு கேமதிக்கணும் மரியாள் கருவுக்கு வந்ததிலிருந்து அந்த பரமேறினது வரை நீங்க சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் ஆனால் சுருக்கமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சொல்லவும் வேண்டும் ஒன்னையும் தவற விட முடியாது உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சும்மா குத்து மதிப்பா சொல்லுங்க முகாத்து கெவின் முன்னாது வினாடி பால் வினாடி பால் வைக்கிங்க வாட புழுவோம் அந்த கெட்டியங்கே அண்டு வினாடி பால் வைங்கபே 15 நிமிஷத்துல முடியாது சொல்ல இல்லையா நீ சொன்னியானா அது உனக்கே நீ சொல்றது விளங்காது நீ நீ எப்படி தெரியுமா சொல்லுவ எத்தம்மைக்கு ஏனவானா விளங்குதா அப்படி போனா 24 மணிக்கால ஆகும் சொல்லலாம் நீங்க ஆக சுருக்கமா ஜெபிக்க போறீங்க தாமத் கெட்டிங்க போய் ஆச்சனா காண்டேனோ எப்படி ஆக சுருக்கமா எப்படி ஜெபிக்கலாம் கோமதி தாமத் கெட்டிங்க ஆச்சனா காண் ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்காக நன்றி சாமினி மே கேம் உதிஸ் அஸ்துதி ஆமென் ஆமென் அதுதான் சாப்பாட்டுக்காக ஜெபிக்க கூடிய ஆக சுருக்கமான ஜெபம் ஏக தமா கேம் உதிஸ் ஆச்சனா காண் போல இதாமத் கெட்டி ஆச்சனா தி ஷார்ட்டஸ்ட் பிரேயர் ஃபார் ஃபுட் இஸ் தேங்க் யூ ஃாதர் தேங்க் யூ காட் ஃபார் திஸ் ஃபுட் ஆமென் ஓகே அவ்வளவுதான் ஆகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே மே ஆறு திசா சுத்தி சுவாமினி இந்த மே ஆகாரத்துக்காக கேமவு திசா நன்றி சுத்தி ஆண்டவரே சுவாமினி ஆமென் ஆமென் அஞ்சே சொல்ல முடிச்சிடலாம் பத பாக்கிங் அவசியம் கண்டுபிடுவாங்க தேங்க்யூ காட் ஃபார் திஸ் மீல் ஆமென் ஜஸ்ட் ஃபைவ் வேர்ட்ஸ் அண்ட் யூ ஆர் டன் ஐந்து சொற்களில் முடிந்தது பத பாக்கிங் வரை ஆனால் ஹபை ஆண்டவருக்கு சாப்பாட்டுக்காக நன்றி சொல்ல நாம் யாருக்குமே தகுதி இல்லை தேவியன் வஹன் சேட்ட கேம் உதிசா யாத்னா கண்ட அபி காடோ சுதுசன் அபி கவுரு சுதுசன் நவே நான் ஆஃப் அஸ் இஸ் ஏபிள் டு கிவ் தேங்க்ஸ் ஃபார் தி ஃபுட் ஏன் தெரியுமா ஐதன்னோ அது அவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை உன்னாசி அப்பே தேவியன் வஹன் நவே அவர் யாருடைய ஆண்டவர் திருநாசி காகி தேவியன் வஹன் அவர் இஸ்ரவேலர்களுடைய ஆண்டவர் நம்முடைய தேவனானது எப்படி இஸ்ரேல் கோமது எப்படி என்றால் கோமதிக்கு என்னானா நரியாளினுடைய கருவறையிலே அவர் கருவாய் வந்ததிலிருந்து
மரியாகே கர்ப்பாசே உன்னாசே கல்லாக எதிர ஆப்பு விழாவிந்தா ஒலிவமலையிலே அவர் ஏறி மரமேறு போனது வரைக்கும் ஒலிவ கந்தேது உன்னாசி ஏழட்ட நகின தெக்ம இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்தாரோ இஸ்ரவேல் தேவனாசே மனோத கரே அதனால் எனக்கு தகுதி கிடைத்தது ஏ நிசா ஏ ஏ துளின் அப்பிட ஐதே லபுனா ஹவ் டிட் ஐ பிகம் எலிஜிபிள் to be able to thank the God of Israel for the food because that God of Israel became a man he became a man from the womb of Mary all the way to the mount of olives appo nam eppadi jabikkanum theriyuma edra api kohomada danna yaachna kandone inda me saapattukaga kamo desa nandri suti aandavare swamini ஆமென் சொல்லும்போது மே ஆமென் கேன கலிங் நல்லா கேட்டுக்கங்க அதரா கண்ண இந்த மே சாப்பாட்டுக்காக கேமுதேசா நன்றி சுதி ஆண்டவரே சுவாமி நான்ஸ் ஏன்னா ஐக்கியனானா மரியாளினுடைய கருவிலே நீர் வந்து யோசேப்புக்கு காபிரியல் வந்து அப்புறம் நாசிரியத்திலிருந்து பெத்லகேமுக்கு அவங்களோட போயிட்டு அப்புறம் பெத்லகேமில் வச்சு பிறந்து அப்புறம் சாஸ்திரிகள் எல்லாம் வந்து அப்புறம் ஏறோது அரண்மனைகள்லாம் போய் அப்புறம் வந்து காபிரியல் வந்து யோசேப்பினுடைய கடவுள் வந்து சிங்களின் கேமுக்கோ ஈடு பஸ் இறங்குற மிசர ஏசிரிக்கு இல்லாம் ஈடு பஸ் பன்னிரெண்டு வயதுல தேவாலயத்துக்கு போய் ஈடு பஸ் யாரோ அவருக்கு தோலாக மாளிகாவுடைய இல்லை ஈடு பஸ் கவங்கல்ல வேறங்க அப்புறம் 30 வயதுல போய் யோவான் ஸ்நானம் பார்த்து ஞான சார்த்து யோ இதோ பாவங்களை சுமந்து நிக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நான் என்னவே லோகே பாபி ஓசலாடு சோ என்ன சொன்னீங்க முதல்ல நீங்க முனாதவ முளிங்கிவே ஒரு அவர்ல சொல்லி முடிச்சிரலாம்னு சொன்னீங்க தானே எக்க பேக்கிங் கிளி வர காண்டு புளோங்க வனே இது ஒரு அவர் காந்து சொல்லிட்டு எக்க பேக் இந்தக்கே நான் கேளா ஆமென் ஆமென் அப்புறம் தான் சாப்பிடலாம் இது வரதான் கண்டு வெண்ணி இதுதான் உண்மை மேகதமா ஏத்த சோ வி கேன் கம் அண்ட் வி ஸ்டார்ட் பிரேயிங் அட் தி டேபிள் சேயிங் தேங்க் யூ லார்ட் ஃபார் திஸ் ஃபுட் பிஃபோர் சேயிங் ஆமென் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் 1 ஹவர் டெல்லிங் தி ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் ஃப்ரம் தி வூம்ப் ஆஃப் மேரி டு தி மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் பிஃபோர் வி சே ஆமென் ஹலோ விளங்குதா உங்களுக்கு பிசாசு துரத்த போறீங்க யக்ஷாவில வண்டேனோ ஹலோ ஹலோ ஒரு கேள்வி எக்க பிரச்சனையா எத்தனை பேருக்கு பிசாசு துரத்த விருப்பம் கை தூக்கி காட்டுங்க சீதன கேவந்த யக்ஷன் ஹவ் many of you all like to cast demons out ஹ எங்க எங்க கை தூக்குங்க பாப்போம் அது சொன்னவன் சரி ஒரு ஆளை பிடிச்சுக்கிறேன் நான் ரேணு அரே சாதி ரேணு அல்ல கண்ணா ரேணு likes to cast demons out இப்போ ரேணு கிட்ட ஒரு பேய் வந்துருச்சு லேடிஸ் மீட்டிங்ல பேய் ஒன்று வந்துருச்சு காந்தாரத்து வந்து கேக்கவில்ல ரேணு என்ன யோசிக்குது தெரியுமா சாவித்திரி ரேணு போனா தான் ஐ தண்ணி போன வெள்ளிக்கிழமை நிறைய பேய் வந்துட்டு தான் போச்சு கேசு கிராந்த கூட யாக்க அவில்ல தான் அந்த பேயில் உண்மையான பேய் ஒன்று வந்துருச்சு அத்தமாக யாக்க கேவில்ல தின்னு ஆ ரேணு நவ் ரியல் டீமன் ஹேஸ் கம் த்ரூ சம்பாட் நவ் யோ கோயிங் டு காஸ்ட் தி டீமன் அவுட் எப்படி நீங்கள் பிசாசு திறத்த முடியும் இப்போ ரேணு கிட்ட கேட்குறேன் நான் கையை தூக்கணும் எல்லாத்துக்கிட்ட கேட்குறேன் பிசாசு துரத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா தம்மே அதுசு போயங்கானே யாக்சோ எலவண்டோ பட ஆதிபத்திய தியனோ நோ ஐ அம் ஆஸ்கிங் யூ டு யூ ஹேவ் அத்தாரிட்டி டு காஸ்ட் தி டீமன் அவுட் நோ நோ நமக்கு அதிகாரம் இல்ல அப்பட ஆதிபத்தியனே ஏன் அதிகாரம் இல்ல தெரியுமா ஐ அப்பட ஆதிபத்தியனே தண்ணோ அது நம்ம கும்பிட்டதே அதுகள தானே நாம அப்ப நமஸ்கார கரே உம்வனே வளங்கடா நம்ம கும்பிட்டதே அது அப்புறம் கும்பிட்டத நம்ம விரட்ட முடியுமா அதரா அப்ப வெந்த உம்வ இதோட வெந்த போய் உம் அப்பிட்ட எல்லாம் வந்து புளுவாங்க கும்பிட்டு வா 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 ஏன் வீட்டுக்கு வா ஏன் வாழ்க்கைக்கு வா ஏன் ஸ்கூலுக்கு வா ஏன் படிப்புக்கு வா எல்லாத்துக்கும் வா வா வான்னு நாங்க தான் கூப்பிட்டோம் இதரா வெந்தக்கின மகே கெதிட்ட வரேன் மகே பாசல்ட்ட வரேன் மகே அத்தியாபன் வரேன் மகே ஒல்லுவட்ட வரேன் கரெக்ட் வரேன் கீழ அப்பினே கியா நீட்டி இப்ப போ போனா போகுமா தம் பழையம் பழையம் கிவனங்க ஏ இது யூ நோ we worshiped the demons you know we said come to my house come to my life come to my school come and now we can't chase we don't have authority to cast the demons out do you understand namakku pisasu thurathirukku adhigaram illa reno ungalku pisasu thurathum ungalku adhigaram illa da apdi actually vanda adipathiyana sahodara reno ubadane adipathi actually vanda ana nalla seidhi enna theriyuma appa yaha paddhe mokak dannu adu anda adhigaram kedaithathu e adipathiya labuna you got the authority eppadi கோமதே மரியாளுடைய கருவறையில இருந்து
அதாவது ஒலிவமல வரைக்கும் அவர் வந்து நடத்துற அந்த விஷயத்தினால அதிகாரம் கிடைச்சது. அர மரியாகே கர்ப்பாசியட்ட வில்லா உனாசி யாக்சு அர மே லெட்டு வந்தக்கெல்லாம் மே லாசரஸ் ரோகி சுகரெல்லாம் எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சிச்சு. என்னன்னா லாசருக்கும் அண்ணவர் சுகத்தை கொடுத்தாரு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மறித்த லாசரும் எழுப்பினார். அப்ப இவர் சொல்றாரு லாசருக்கும் சுகத்தை கொடுத்தாரு. அந்த ஒரு மணி நேரம், எந்த ஒரு மணி நேரம், அந்த மரியாளின் கருவறையிலே இயேசுவாய் வந்ததிலிருந்து ஒலிவ மறைக்கு மலைக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்குமான அந்த கதையை ஒரு மணி நேரத்தில் சொல்லுகிறோமே. அர மரியாகே கர்ப்பாசியட்ட ඇවිල්ලා ඊට පස්සේ අර ඔලිව කන්දේ ඔසව ගන්නතකේ කතාව පැකින් කියමුකෝ. අන්ද පිසාසු පුලිචාල පුලිචිකිටි අර යක්ෂයා මේ ආවේශ වෙච්ච මිනිස්සයව අල්ලගෙන රේනු ඔරු මණි නෙරේ ඉඳ කදේ සොල්ලනෝ සහෝදර රේනු පැයක් තිසේ කතාව කියන. අද වරකේ අන්ද පිසාසු වුණ කෑඩකට ගිහ පොදු. ඒ වෙනක ගාන අර යකා දඟලන් ඉන්න ඕනේ. ඔරු මණි නේරාද සොන්නදුකෙ පෙරහි පැයක් තිසේ කතාව කිව්වට පස්සේ அந்த பேய் போனாலும் என்ன போகாட்டும் என்னன்னு இதுவே நினைக்கும். ஏன்னா டயர்ட் ஆயிரும். தென் நம்ம ஏக்கா கியாத்மகோ நேதாத்மகோ கேல சவுதி ரேணு மீதாய் ஐ எச்சர மகான்சி. யூ நோ இஃப் ரேணு ட்ரைஸ் டு காஸ்ட் டீமன் அவுட் ஹவ் டிட் ஷி ரிசீவ் தி அத்தாரிட்டி பிகாஸ் ஆஃப் வாட் காட் டிட் த்ரூ ஜீசஸ் யூ ஹேவ் டு டெல் தி டீமன் எவ்ரிதிங் வாட் ஹேப்பன்ட் இன் ஜீசஸ் லைஃப் டு ஷோ தி டெவல் தட்ஸ் ஹவ் யூ காட் தி அத்தாரிட்டி. அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ஜெபத்தை ஜெபிக்க முடியுமா? இதோட இதல பாண்ட அப்பே கிதுருவான்ட எக்க யாஜ்ஞாவக்க கரண்ண புலுவாந்த நாலு சொல்லுள்ள ஜெபத்தை ஜெபிச்சிட்டு பத ஹதரக யாஜ்ஞாவக்க கரலா ஒரு அவர் கதை சொல்லிட்டு ஆமென் சொல்லணும். எக்க பய கதாவக் கேள இல்ல தம ஆமென் கியாண்ட வே. அப்ப சாம்பாட கொண்ட அந்த பிறகு ஜெபிக்க தொடங்க கூடாது. இதோட ஏனம் கேம கினாவட பசி யாஜ்ஞா கண்ண பட்டம் கண்ண நொதனே அரிசி வாங்க போகும் போதே இங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருது. ஹால் கேண்ட அதிம மே யாஜ்ஞா பட்டம் கண்டோ. சோ வி cannot pray start to pray for the food when the food is laid at the table. When they go shopping to buy groceries for cooking, we have to start praying for the food. அப்பதான் ஜெபிச்சு முடிக்கலாம். இதோட தான் யாஜ்ஞாக்கள் இவரை கண்டுபிடுவோம். பிசாசலாம் துரத்திக்கிட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மளே ஆயிரும் இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதோட யாச்சுவயம் அப்படி இளவண்ணம் பெரு அப்பயுமா ஹுலம்பாய் புர்கால. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அப்ப செபை உமக்கு அதுதானோ அது ஒவ்வொரு முறையும் இதை சொல்லித்தான் நமக்கு கிடைத்த தகுதியை நாம் சொல்ல வேண்டும். හැම මොහොතකම මේක කියලා තමයි අපිට ලැබුණා සුදුසුකම අපි පෙන්වන්න ඕනේ. Every time we have to use the qualifications that we received through Jesus by telling this story. ஆண்டவர் என்ன செய்திருக்காரு தெரியுமா? தோ திவ்யன்வாசி මොනවද දන්නවද කරලා තියන්නේ? அந்த 33.5 வருட கதையை අර අවුරුදු 33 හමාරක කතාව ரெண்டே சொற்களுக்கு கொண்டு வந்துட்டார். පද දෙකකට වචන දෙකකට ගෙනල්ලා තියෙනවා. What God has done is that he has concised the 33.5 year old story into two words, the name of Jesus. యేసుവിൻ നാമം. యేసు సాంసేగే నామం. വിളగదా తెన్నారు. ఆన్ ఇన్ ద మే సాపాటుకాగ కామోదేసా నంద్రి சுத்தி ஆண்டவரே சுவாமினி இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசு சுவாமிகே ஆமென் ஆமென். என்ன நடந்தது? மனா சித்தவுனே அந்த இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது அரே இயேசு சுவாமிகே நாமே கியாதி மரியாளின் கருவறையில் இருந்து ஒலிவ மலையில் எடுத்துக்கொள்ளப்படும் வரை இயேசுவின் முழு கதையையும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். வாவ். අර මරියාගේ ගර්භාෂයේ ඉඳලා ඔලිව කන්දේදි ඔසව ගැනීම තෙක් මුළු කතාවම ඔබ කියලා හමාරයි. Thank you God for this food in Jesus name. Amen. So when you said in Jesus name, you told the entire story of Jesus from the womb of Mary to the Mount of Olives and then you say Amen. இது யாருக்கு யாருக்கெல்லாம் புரியும்? இதரமே சேரும் காட தேரன்னே ஆண்டவருக்கு புரியும்.
දෙවියන් වහන්සේට තේරෙන. දේව දූතර්ගලுக்கு புரியும். දේව දූතයන්ට තේරෙනවා. පිසාසුகளுக்கு புரியும். යක්ෂයන්ට තේරෙනවා. Who understands this secret? The God knows this secret and his angels know and the demons know. அப்ப ரேணு பிசாசு வரட்ட போகுது. இதோ சகோதரி ரேணு யක්ෂයල වණ්ඩේනවා. ஒரு காலத்துல பிசாசுகளை கும்பிட்ட ரேணு இப்ப பிசாசுகளை விரட்ட போகுது. දැන් කාලයක් යක්ෂයම নমস্কার කරපු සහෝදර රේණු දැන් යක්ෂයන් නෙලවන්නේ. So Renu who used to worship demons now is going to cast demons out. எப்படி பிசாசு விரட்ட போகுது? කොහොමද යක්ෂයල වණ්ඩන්නේ? ஏய் இயேசுவின் நாமத்துல போ பிசாசே. ஏய் இயேசு சுவாசே நாமே பலே யක්ෂයා. Demon get out in the name of Jesus enna solludhu reenu idra monade sahodari reenu kiyanne and the pisasukku yesuvin 33.5 varuda kadaiyum sollirchi e yakshyata avurdu 33 hamaraka yesuvanse kathawa kiywa and the pisasukku inda kadha nalla theriyuma theriyada e yakshyata me kathawa hondara dannoda nadda yesu and the pisasin thalaiyai nasukkiradhu and the pisasukku theriyuma theriyada yesu sahase yakshyage hisa podi karapuke yakshya dannoda nadda appo reenu and the pisase paarthu இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லும் பொழுது එතකොට சகோதரி ரேணு ஏ யகாவ பல்லல இயேசு சுவாசக நாமே பலயம் කියලා කියද්දි தேவன் மனிதனாய் வந்தது பிசாசுக்கு ஞாபகத்துக்கு வரும் தேவன் வஹன்சே மே மனுஷ்யக்கு எதிராபக்கே யක්ෂாட மதக்கு அவர் சிலுவையிலே மரித்தது பிசாசுக்கு ஞாபகத்துக்கு வரும் உன்வஹன்சே குருசே மரணக்கே யක්ෂாட மதக்கேட அவர் இரத்தம் சிந்தனது பிசாசுக்கு ஞாபகத்துக்கு வரும் உன்வஹன்சே லே ஹலப்புக்கே யක්ෂாகே மதக்கேடேனோ அவர் உயிரோடு எழும்பினது பிசாசுக்கு ஞாபகத்துக்கு வரும் உன்வஹன்சே மலுங்கே நகிட்டக்கே யක්ෂாகே மதக்கேட அவர் பிசாசுகளை துரத்தியது பிசாசுக்கு ஞாபகம் வரும் உன்வஹன்சே யක්ෂோ எலோபேக்கு உன்வஹன்சே மே ஏ யක්ෂாகே மதக்கேட உடனே அந்த பிசாஸ் என்ன செய்யும் இதோ එකපාරටම යක්ෂයා මොනවද අයියෝ අම්මා ඕ රේ රන් අයියෝ අම්මා කියලා හැමම දුවනවා ඒදක පයන්ද ඔඩිචි මොකට බයින්ද දිව්වේ රේනුක පයන්ද ඔඩිචි සෞදි රේන්ට බයද දිව්වේ රේනුක බයපුර ඔරේ ආල් තුසිත සෞදි රේන්ට බය වෙන එකම කෙනා සෞදර තුසිත ආ පිසාසු රේනුක බයපඩාද යක්ෂයා සෞදි රේන්ට බය වෙන්නේ අනා පිසාසු යාරක බයපටචි හැබැයි යක්ෂයා කාටද බය වුනේ යාරක බයපටචි කාටද බය වුනේ ඒදක බයපටචි මොකටද බය වුනේ அந்த 33.5 வருஷ கதைக்கு பயந்துருச்சு அர அவுருது 33 ஹமார்க்கே கதாவட்ட பயவுனா யூ நோ when Renu cast the demon out in the name of Jesus the demon remembered how God became man how that man Jesus bruised the head of Satan on the cross how that Jesus rose again from the dead and how that Jesus cast demons out so the demon would flee not because of Renu but because of the story she told hello nalla gamanichikarenga hondra avadani den innel irundhu adha indala yesuvin naamamnu neenga solra ovvoru thadavai yesu swahasige naamin kenna oba e hemma mohathakama 33.5 varuda kadai ondrai neengal sollugireer avurdu 33 hamarke katha oba kiyano velangiravangalukku velangum therana kinada therai devanukku velangum தேவன் வஹன்சேட தேரனோ பிசாசுக்கு விளங்கும் யක්ෂாட தேரனோ தேவ தூதர்களுக்கு விளங்கும் தேவ தூதයන්ට தேரனோ இன்னையில இருந்து மவுண்ட் காமெல் விசுவாசிக்கும் விளங்கும் அத இந்தலா கர்மேல் பர்வத சபாவே அதிலவந்தின்ட தேரனோ நிகழ்ச்சியை பார்க்கறாக்களுக்கும் விளங்கும் மே வேடசரன பாலனாயட தேரனோ அதனால் தான் வேதம் சொல்லுகிறது ஏனிசா தமா பைபிளே කියන්නේ அந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களையும் விட உயர்ந்த நாமம் என்று ஏ இயேசு சுவாசிகே நாம சேலு நாமேன்ற வடா உசாசு நாமே කියලා you know every time you use the name of Jesus God knows the angels know and the demons know that you are talking a 33.5 year old story a long story but from today Mount Carmel believers know and those of you who are watching us live you know so that is why the Bible says the name of Jesus is the name above all names ipa vera perugala konjam solli paranga da vena naamen tika kila balanna suresh ramachandran suresh ramachandran adhula enna irukku ege monadhu thiyenne annuma illa kisima deyak mahesh desapriya mahesh desapriya idi amin dada idi amin dada lage nama dada adolf hitler Adolf Hitler 1936 il irundhu Heil Hitler sonnanga eddas namasiya this Heil indala you know they used to say in Germany the Nazis Heil Hitler Hitler in naamatha sonna enna vallam irukke ondre illa
Hitler ke naam mein kyun namuna tene kisi ma deyak nahi. There is no power in the name of Hitler. There is no power in the name of Saddam Hussein. Saddam Hussein ke naam the solunga. Saddam Hussein ke naam mein kela balanda. Enna irukku? Munna tene. Ella naamum solli paarenga. Ella naamangalum solli paarenga. Amma namamma kela balanda. Veru madath deivangalin peyargala solli paarenga. Vena bhagangalla deivurunga naam kela balanda. Try saying some of the names of the other gods. Try saying some of the names of the very famous people. நல்ல பிரதான பெரிய ஆட்களோட பெயர்களை சொல்லி பாருங்க மே விசேஷ புத்தியுளை நாமென் கிள பலண்ட அரசியல்வாதிகளோட பெயர்களை சொல்லி பாருங்க தேசபாலங்க நாம் கிள பாண்ட என்ன ஞாபகத்துக்கு வரும் மொனோத மத்த கேட்டேன் நீ ஏதேதோ அவங்க செஞ்சது ஞாபகத்துக்கு வரும் மொனமொனோ அதோ இவ்ளோ கரப்பியோ மத்த கேட்டே ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க அப்ப இயேசு சாஹசிக நாமே கிள பலண்ட 33.5 வருஷ கதை ஞாபகத்துக்கு வரும் அவுருது 33 ஹமார்க்கே கதாவ மத்த கேட்டே when you use the name of Jesus you will remember a story that ran for 33.5 years and that story changed the history of the world and the kadai and oru navarin kadai e puttilage kathava ullaga charithrathai maatriyathu mulu loka ithihasema vinas and the 33.5 varuda kadaiyal e avurdu 33 hamarake kathava nisa nisa இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே உரித்தாய் இருந்த தேவன் முழு உலகத்தின் தேவனுமாய் மாறினார். ஏ இஸ்ரவேல் வருண்ட பமனக்கு உரிமையாக திபனாவே தேவன் வான்சே முழு லோகேட்டம் உரிமையாக பாட பரைய. Because of the 33 and a half year old story. 33 and a half year long story. The God of Israel became the God of all nations. Okay? அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் விளங்கணுமே டே ஒபட ஏக பதியக் தேரண்டோன்னே முளங்கால் யாவும் மடங்கும் சேல் சேலும் தனஹிஸ் நமே நாவு யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் சேலு திவ் இயேசுஸ் கியான திவ்யன் வான்சேகே நமக்கியல் நவ யூ மே அண்டர்ஸ்டாண்ட் தி பைபிள்ஸ் வெர்ஸ் which says எவ்ரி நீ ஷல் பவ் and every tongue confess that Jesus is Lord. இப்ப விளங்குதா இயேசுவின் நாமம் எவ்வளவு வல்லமையானதுன்னு. இதோட தேர்னா தான் இயேசு ஆசீர் நாமம் கொச்சரம் பலவாத்து கேளு. ஆகவே இன்றிலிருந்து நிசா அது இந்தலாம். நீங்கள் என்னத்துக்கு ஜெபித்தாலும் உப மொன தேவுதி சாயாஜ்ஞா கர. ஜெபத்தை முடிக்கும் போது எப்படி முடிப்பீங்க? யாஜ்ஞா அவசன் காண்கலின் கோமதே யாஜ்ஞா இயேசுவின் நாமத்திலே ஆமென். இயேசு ஆசீர்கே நாமேன் ஆமென். So from today when you conclude a prayer how would you conclude? In Jesus name amen now I have seen people pray like this ipo janangal ipdi jabikirade naan ketirukiren then samahar minisu mehema yaachana kanaala thino inda aaharathai aashirvadiyum aandavare me aahara aashirvaad kandu swamini amen amen lord bless this food amen many people do not use the name of Jesus when they pray anegam per jabikkum boludhu yesuvin naamathai payanpaduthuvathillai போஹோ தினா யாஜ்ஞாகாதி இயேசுவாசிக நாமே பாவிச்சிக்கறன்ன ஹே ஒவ்வொரு முறை இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுதும் ஹபை ஹம மோதகம் அப்ப இயேசுவாசிக நாமே பாவிச்சிக்கறன ஒரு வல்லமையான கதையை சொல்லுகிறோம் இத பலவாத்து கதாவ பிரகாசம் எவ்ரி டைம் we use the name of Jesus we are telling a very powerful story அதை தான் இவர் சொல்லுகிறார் ஏக தம்மா முக்கியன்னே இவர் என்ன சொல்லுகிறார் டெக்னியா பிள்ளைகளே நான் மனோ அதுக்கு என்ன பிரிய தருவனி அவருடைய நாமத்தின் निमितம் இயேசுவின் நாமத்தின் निमितம் உன்னாசேகே நாமே நிசா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் நுபலாகே பவு கமாக்குன் லெபு பெவின் மை children yeah read it I write unto you little children because your sins are forgiven you for his name's sake அப்ப பாருங்கள் இப்போ நீங்கள் 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ 21 சேவாசே உப ஜீவத்தென்னி அன்று அந்த இயேசுவின் நாமம் இயேசு செய்த வேலையினால் நீங்கள் രക്ഷிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் ஏதோ எதா உன்னஹாசே கராவே காரியம் நிச உன்னஹாசே நாமே கண்ணுக்கு உப கேலியுமலா பாத்துக்கிட்ட கொஞ்சம் விசேஷ உதயத் we are living in the 21st century but we are forgiven because of the name of Jesus the இயேசுவின் நாமம் என்பது தரமே இயேசு சுவாசிகின் நாமே கேனக பிசாசை தோற்கடித்தது யாக்ஷா பராஜயத்தை பத்கரா the name of Jesus defeated the devil in the இயேசுவின் நாமம் மே இயேசு சுவாசிகின் நாமே நமக்கெல்லாம் தேவனை பெற்று தந்தது அபிட திவ்யன் வஹான்சியோ லபாதுன்னா the name of Jesus gave us God because we were godless தேவன் இல்லாமல் வாழ்ந்த நமக்கு தேவன் கிடைத்தார் தேவி கேனக நத்து ஜீவத்துனா அபிட திவ்ய தேவி கேனக லபாதுன்னா அடுத்தது இன்னும் ஒரு விஷயத்தை இயேசுவின் நாமம் தந்தது. இவகேம தாவதியா இயேசுவாசிக நாமம் அப்படி லபுனா. அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏக கீலேல அவசங்க கண்டு கேமதினோ. இன்றைக்கு
ஒரு பிறந்த நாள் அது ஏக உபந்தினயா செக்கேமுக்கு பிறந்த நாள் தான் அது வேற செக்கேமுக்கு உபந்தினே தான் ஏக வேனஸ் ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான பிறந்த நாள் ஹபே அது இதா வெதகத்து ஏக உபந்தினயா Today is a birthday I'm going to finish my message with showing you another blessing that we received through the name of Jesus of course today is Shechem's birthday but that's not what I'm talking about இன்றைக்கு 1989 வயதாகிறது ஒரு விஷயத்துக்கு இக்தாஸ் நமசி அசு நமய வயச இக்தாஸ் நமசி அசு நமயா என்னவா அதட்ட யம்தேகட டுடே somebody is celebrating the birthday the 1989th birthday துஷாரக்கு தெரியும் ஹலோ இன்றைக்கு என்ன நாள் இன்றைக்கு என்ன நாள் அது முகத்து தவச இன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள் Today is the day of Pentecost அது பெந்தெகோஸ்தே தவச பெந்தெகோஸ்தே நாள் இன்றைக்கு 1989 வருடங்களுக்கு முன்பு இன்று எத்தாஸ் நமசி அசுஹாயக் வேன ஏ பெந்தெகோஸ்தே அசு நமயக் அசு நமயக் வர்னாவ் ஏ வயசவர்னாவ் பெந்தெகோஸ்தே தவச தமா அது தவச ඒ කියන්නේ අවුරුදු 1989 කට කලින් අද මේල් වීටිලේ පරිසුත් ආවින් අභිෂේකම් අන්ද සීෂර්ගලින් මේල් වන්දි ඉරංගියද ඒ උඩු මහලේදී ඒ ගෝලය මතර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඒ ආත්මයන් වහන්සේ පැමිණිය උදවස තමයි අද දවස ආන්දිය භාෂාවේ பேசினார்கள் අන්‍ය භාෂාවෙන් කතා කරා අපොළොදු கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் එතකොට අහගෙන හිටපු හැම මිනිසෙක්ම කුඩිට්ට විට උලරගරාගල් என்று சொன்னார்கள் බීලා දොඩවනවා කියලා කිව්වා ආනල් පේදුරු එළඹ නින්ද ප්‍රසංගිතා හැබැයි පේත්‍රස් නැගිලා දේශනා කරා මුදල් ක්‍රිස්තව ප්‍රසංගම් ඔන්ඩර් பண்ணப்பட்டது இன்று පළමු වතාවට කීතුණු දේශනාවක් කරනු ලැබේ අද දවසේ Today 1989 years ago on Mount Zion the disciples received the baptism of the Holy Spirit and they spoke in tongues When people thought that they were blabbering after having a booze, Peter got up and he preached the first ever Christian sermon, which brought 3,000 people to the Lord. மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். துன்தாச பிரிச கேலையும் லேபுவா. சபை பிறந்தது. சபாவே ஆரம்பே. The church was birthed. இன்றைக்கு சபைக்கு பிறந்த நாள். அது தவசவில்ல சபாவட்ட உபந்தினே. சபைக்கு 1989 வருஷம் ஆகிறது. සභාවට අවුරුදු 1989ක් වෙනවා Today is the birthday of the church and the church celebrates its 1989th birthday wow because the church was born on the day of Pentecost in AD 30 கிறிஸ்துவுக்கு பின் 30 ஆம் ஆண்டு கிறிஸ்து வருஷ 30 பெந்தெகோஸ்தே நாளிலே சபை பிறந்தது பெந்தெகோஸ்தே தவசே சபாவே ஆரம்பவும் ஆகவே உங்கள் அனைவருக்கும் பெந்தெகோஸ்தே தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனிசா ஒப சீல தினாட்டம பெந்தெகோஸ்தே சுபாசிஷன கினேன்ற கேமதி வேணும் So I wish you all a happy Pentecost day today and to those of you who are live with us aren't you happy உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்பட சத்துரு நெத்த நமக்கு ஒரு கதை இருக்குது அப்ப அந்த சபை இன்றைக்கு நாம ஒரு சபையிலே இருக்கிறோம் අපිට කතාවක් තියෙනවා අද දවසේ අපි එක සභාවක් ඉන්නවා අපේ සභකේ என்ன பேர் අපේ සභාවට මොකද නම Mount Carmel Carmel පර්වත සභාව சும்மா போங்க ஐயா නික යන්නයියා Mount Carmel இந்த சர்ச்சுக்கு பேர் Carmel පර්වත කියන්නේ මේ සභාවේ නම ආව අවෙන් බෑන්ඩිය பேර വെச்சிக்கறட்டும் ඒක නා කැමති කැමති නම් තියාගත්තද Light House Assembly of God Baptist Methodist Anglican අද ඉදි ඔය වගේ එක එක නම් තියාගත්තොත් Light House Baptist Methodist මොනහරි නම තියාගත්තද యేసు ජීවිකිරා యేసుanse jeevamana యేసు అళ్ళైకిరార్ యేసుanse kendavai యేసు యోసికిరార్ యేసు కల్పనా కరై యేసు నిట్కిరార్ యేసు ఇంది యేసు పడుతుకిరార్ యేసు నిదాగని యేసు తొడుగిరార్ యేసు ఇస్పాష కరై ఎన్నా పేర్నాలం వచ్చుకో మోన్న నమకర్తియాగతది ఆది సభయన్ ఉన్మయాన పేర్ అల్ల ఏక సభావే సబావు నవనేవే ఉన్మయాన సభయన్ పేర్ ఎన్న తెలుమా సబావు నమ మొకద దన్నోది సభావే కర్తరాగియ యేసు క్రీస్తువిన్ మనవాటి දෙවියන් වහන්සේ වන්නා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මනමාලිය You can have any local name to your church Mount Carmel Lighthouse Calvary Zion whatever but the real name of the church is
the bride of Christ, the church of Christ, which is the bride of Christ. Okay? Agave sabai indra naam sabaiyile irukrom adha api sabhavathule inga neenga mount carmel irunga vera sabaiyile irunga adu prachana anal kartharude sabaiyile irukroma illaya eka carmel parathichcha vena sabhavakina habai deviyan wahansege sabhavathula it doesn't matter which local church you belong to but you all belong to the church of Jesus Christ கர்த்தராகிய இயேசுவின் சபைக்கு நீங்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள் தேவியன் வஹான்சே வர்ணாவ் இயேசு கிறிஸ்து வஹான்சேகே சபஹவே ஹிமிகர்வன் ஐதகர்வன் நோ அதிலே எங்களை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கிற பயங்கர பாக்கியம் என்னவென்றால் அந்த கர்த்தருடைய சபையிலே ஊழியக்காரர்கள் இதோட அப்பி வகை ஆயிட்ட லபுனாவ் வாசனாவந்தக முகத்தன்னாது ஏ தேவியன் வஹான்சேகே சபஹவே சேவகயோ அப்பி and we have an additional blessing that we are servants of God in that a church and you fellows are blessed that you are becoming servants in that church கர்த்தருடைய சபையிலே ஊழியக்காரர்களாக ஆகிக்கொண்டு வருகிறீர்கள் தேவன் வாசகே சபாவே சேவக்கிலே சேவக்குமார் பரிவர்த்தனை மீங்கினோ ஒப எதனால் இது கிடைத்தது மொனனிசாத மேதே லபுனே அப்படி அந்த 33.5 வருட கதையினால் நமக்கு கிடைத்தது அர அவுருது 33 ஹமாரகே கதாவனிசா தம அப்படி மே அவஸ்தாவல how did we receive the church because of the story of Jesus which span for 33.5 years ஆகவே 1 யோவான் 2:12 ஐ மறந்து போக வேண்டாம் எனிசா 1 யோவான் 2:12 ని పది యామదక కరండిపా so do not forget 1 john chapter 2 verse 12 I am finishing with that today அதோடு நான் இன்றைக்கு முடிக்கிறேன் மேதேகம மேதேஷனாவ அவசன் காண்டேனோ பிள்ளைகளே தருவனி பிள்ளைகளே கெல கெல கெலட்களா இருக்கிற பிள்ளைகளே வயசுல கியாவு தருவனி நான் நாக்கிலம் தருவனி சின்ன குழந்தை பிள்ளைகளே குடா லதுரோன்னாவு தருவனி ஆம்பள பிள்ளைகளே பிரிமி தருவனி கும்பள பிள்ளைகளே கஹனு தருவனி ஓகே பிள்ளைகளே தருவனி அவருடைய அதாவது இயேசுவினுடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் உன்னாசேகே நாமே நிசா ஏகனே இயேசு கிறிஸ்து சுவாசேகே நாமே நிசா நுபலாட லியாயவன்னே I write unto you little children because your sins are forgiven you for his name's sake. The Yesuvin naamam evlo valamana naamam pathingala. Me Yesu swahansaga naame kotram balavat naame adikila beluvada. Anda naamathinal than naam indru veerod irukrom. E naame nisa tama ada api jeevathwa inne. We are alive because of the name of Jesus. Our sins are forgiven because of the name of Jesus. Yesuvin naamathinal நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு சுவாசிகின் நாமே நிசாப்பே பவுல்ட கமா லபி திபினோ. இயேசுவின் நாமத்துக்கு பிசாசுகள் அஞ்சு ஓடுகின்றன. இயேசு சுவாசிகின் நாமே நிசா யாக்ஷேன் தூணோ. The devil flees to the name of Jesus. பரலோகத்துக்கு போக போகிறோம். ஸ்வர்கேட்டை அண்டேனோ. இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தினால். இயேசு சுவாசிகின் நாமே நாமே. We are on our way to heaven in the name of Jesus. Amen. Amen. சரி எல்லாரும் எழும்பி இருப்போமா? அப்ப சீதனாவை நங்கி சிட்டிமோ.